வணக்கம். நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ ஏகப்பட்ட சினிமா செய்திகள் சொல்றதுக்காக நான் இங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ நம்மளோட தமிழ் சினிமா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஃபாரின்லலாம் போயிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் ரெக்கக்னிஷன் வாங்கிட்டுருக்கு. அந்த மாதிரி என்னென்ன மூவிஸ்லாம் ரெக்கக்னைஸ் ஆகிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோவாக இருக்கிற ரஜினிகாந்த் 2.0 பேட்டை படங்களோட சக்ஸஸுக்கு அப்புறமா தர்பார் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்துல நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. லைகா ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல பாலிவுட் ஆக்டர் பிரதீக் பாபர் வில்லனா நடிக்க கமிட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானர்ல உருவாகிற இந்த படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் 2. 2.0 படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா சங்கர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிக்கிற இந்தியன் 2 படத்தை டைரக்ட் பண்ண கமிட் ஆகியிருந்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகியிருந்தது, பட் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால படத்தோட ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படம் டிராப் ஆகிட்டு தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தை லைகாக்கு பதிலாக வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாவும், எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொடியூசரை ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இதை பத்தி எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் படத்தோட சைட்லேருந்து இன்னும் வரல. கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவோட லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கிற த்ரிஷா எங்கேயும் எப்போதும் ஃபேம் சரவணன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் முருகதாஸ் ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு. இப்போ இந்த படத்துக்கு சி சத்யா மியூசிக் கம்போஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில் பிஸியஸ்ட் ஹீரோவாக இருக்கிற சிவகார்த்திகேயன் ராஜேஷ் டைரக்ஷனில் மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டூடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரொமான்டிக் காமெடி ஜானலில் உருவாகியிருக்கிற இந்த படத்தை May 1st ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் டிலே ஆகுறதுனால படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்போன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அயோக்யா. டெபியூட்டன் வெங்கட் மோகன் டைரக்ஷனில் விஷால் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற படம் அயோக்யா. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்காக உருவாகியிருக்கிற இந்த படத்தில் ராஷி கண்ணா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார், பார்த்திபன், பூஜா தேவரியா, யோகி பாபு, சோனியா அகர்வால் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் May 10th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியா தான் டாப்பில் இருக்கு. டேரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, என்னென்ன மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அவங்களோட படத்தோட ட்ரெய்லர் டீசர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது, என்ன எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். வடசென்னை, மாரி 2 படங்களுக்கு அப்புறமா தனுஷ் அசுரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா நாக சைதன்யா சமந்தா நடிச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்ச மஜிலி படத்தோட ரீமேக் ரைட்ஸை தனுஷோட வண்டபா பிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதாவும், இந்த படத்தோட ரீமேக்ல தனுஷ் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிவப்பு மஞ்சள் பச்சை. பிச்சைக்காரன் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் சசி, ஜிவி பிரகாஷ், சித்தார்த் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தை டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. சிஸ்டர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி உருவாகியிருக்கிற இந்த படத்தை அபிஷேக் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் பைக் ரேசராகவும் சித்தார்த் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராகவும் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டைரக்டர் சங்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. திமிர் பிடிச்சவன் படத்துக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி கொலைகாரன், அக்னி சிறகுகள், தமிழரசன் படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற கொலைகாரன் படத்தில் அர்ஜுன் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் சைமன் கேக்கிங் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட தியேட்டர் ரைட்ஸை போஃப்தா வாங்கியிருக்கிறதாவும்,
படத்தை மே மந்த் ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அடுத்த சாட்டை. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான சாட்டை படத்தோட செகண்ட் பார்ட்டாக உருவாகிட்டு இருக்கிற படம் அடுத்த சாட்டை. சாட்டை படத்தை டைரக்ட் பண்ணின அன்பழகனே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சமுத்திரகனி மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதுல்யா ரவி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த பார்ட்டும் ஸ்கூலோட பேக்ட்ராப்ல உருவாகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துல இருந்து யுகபாரதி எழுதின எங்க கையில சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட்டா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நீயா 2. எல் சுரேஷ் டைரக்ஷன்ல ஜெய், கேத்ரின் தெரசா, வரலட்சுமி சரத்குமார், ராய்லட்சுமி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் நீயா 2. ரொமான்டிக் ஃபேண்டசி பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஷபீர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த படத்தை May 10th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.